Powerful people come from powerful places. Ganga kootittu varavan gangster. Vattaya varavan. Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளிப்பி நம்பர் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற பண்டில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு ராயல், வெப்பன் ராயல், டைம் ராயல், அது எல்லாமே நம்மளுக்கு வந்து லீக் ஆயிருக்கு. அது வந்து ஒரு அப்டேட்னு வந்தாலே லீக்கர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிருவாங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கோல்டு ராயல், வெப்பன் ராயல் எல்லாமே தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பண்டில்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு, நிறைய க்ளோவல்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்து வரப்போகிற எல்லா இதுமே தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரியணும்னாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல் பட்டனையும் தொட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நோட்டிஃபிகேஷன் போகுது. முன்னாடியாட்டு ஒரு 200 பேர் 300 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 70 பேர் தான் பார்க்காங்க. என்னென்னு தெரில, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் அதிகமாக வந்துட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கோல்டு ராயல் பார்த்துடலாம். கோல்டு ராயல் பண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான், இது வேறு லெவலில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ராயல்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கோல்டு ராயில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே இருக்குது. அடுத்தடுத்த கோல்டு ராயில் இதுவாக இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா ட்ரெஸ்ஸு பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ட்ரெஸ் பண்டில் எல்லாமே ஃப்ரீ ஃபயர்லேருந்து நல்லா சூப்பராக தான் கொடுத்துட்ருக்காங்க. கோல்டு ராயலோட ட்ரெஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லீக் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து கோல்டு ராயலில் தான் வரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. வரலைனாலும் நமக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸு, ஃப்ரீ ட்ரெஸ் பண்டில் எல்லாமே தராங்க அடுத்த கொலாபரேஷன்லாம். அடுத்து நம்ம டைமண்ட் ராயல் பார்த்துடலாம். டைமண்ட் ராயல் இந்த தடவை எந்த மாதிரி வருதுன்ட்டா, நம்மளுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் காஸ்டியூம் வந்து ரெண்டுமே இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் டைமண்ட் ராயலில் வந்து ஒவ்வொரு காஸ்டியூம் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு காஸ்டியூம் வந்திருக்கு. ரெண்டு காஸ்டியூமே சேர்ந்து வந்தால் சும்மா சூப்பராக இருக்கும். ரெண்டில் ஏதாட்டும் ஒன் நாட் நம்மளுக்கு கண்டிப்பாக விழுந்துடும். பண்டில் பார்க்க ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. மேல் பண்டில் வேறு லெவலில் இருக்குது. மேல் பண்டிலுக்கு அந்த மேஜிக் கியூபில் வர மாதிரி அந்த ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா புது கேரக்டரு, அட்வான்ஸ் சர்வரில் தான் இதெல்லாமே எடுத்தது. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த டைமண்ட் ராயல் வரதுக்கு இந்த ட்ரெஸ் பண்டில் வந்து ஓர்த்து தான். டைமண்ட் ராயல் வந்தால் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா ரெண்டு ட்ரெஸ் பண்டில் இருக்கும்போது அதுக்காட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் பண்டிலாட்டு கண்டிப்பாக விழுந்துடும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது பண்டில் கொண்டு வர போகிறாங்க. இந்த பண்டில் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பண்டில் பிடிச்சவங்களாம் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அந்த முடி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த பண்டில் வந்து இதுக்கு முன்னாடி இதேமாதிரி பண்டில் வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த பண்டில் எங்கேயே பார்த்த மாதிரி தோணுது. இந்த பண்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ஏதாட்டும் கொலாபரேஷனில் வரலாம், இல்லை ஃபேடட் வீட்டில் வரலாம், எண்ணத்தில் வேணாலும் வரலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30-40 பண்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா பார்த்துட்ருக்க முடியாது. அதனால் நான் வந்து குயிக்காக காமிச்சிருந்தேன் எல்லாத்தையும். பார்த்திங்கன்னா மாஸ்க்கு, அடுத்து பார்த்திங்கன்னா முடி வேறு லெவலு, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பச்சை கலர் முடி இருக்கும், அது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வேற லெவல் அமௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா சும்மா ஆக்ஷன் பண்ணுற அமௌண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வேற லெவலில் எஃபெக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மெர்சல் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை பார்த்தோடனே எனக்கு வந்து மெர்சல் படம் தான் தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்சலில் விஜய் வந்து இப்படி ஒத்தகை வச்சு தண்டால் எடுப்பார், அந்த அமௌண்ட் மாதிரியே தான் இருக்குது. இது பார்க்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்னே சொல்லலாம். இதை விட சூப்பர் சூப்பர் அமௌண்ட்லாம் வருது. அடுத்த அமௌண்ட்டை நம்ம பேரலாம்னு நினைக்கிறேன். அடுத்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அமௌண்ட் வந்து இது தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது ஏதாட்டும் ஒரு கொலாபரேஷனில் வரும், இல்லைனா நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு ட்ரெஸ் பண்டலுக்கு வரும், இல்லைனா நம்மளுக்கு வந்து ஏதாட்டும் ஈவெண்ட்லேயே வந்துடும். ஓகேங்களா, ஈவெண்ட்டில் வந்தால் வேறு லெவலில் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டு, இந்த ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு தான் வரும். இப்போ ஏதாட்டும் ஒரு கன் வருதுன்னா அதுக்கு எவ்வளோ கன் வருதுன்னா எவ்வளோ கண்ணுக்கு தான் வரப்போகுது. இந்த ஒரு அமௌண்ட்டு வேறு லெவலு. எவ்வளோ பைக்கு ரேசஸ் எல்லாருக்குமே இந்த இது பிடிச்சிருக்கும், வேறு லெவலில் இருக்குது இந்த அமௌண்ட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த இன்குபேட்டரோட அமௌண்ட்டு, அடுத்த இன்குபேட்டரோட அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு டைம் டேனல் மாதிரி திறக்கு. அதுலேருந்து ஒரு பைக்கில் வந்து சும்மா கையாட்டு தான் உடனே பைக் போயிருது, வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு M14 வந்து லெஜெண்ட்ரி கன்ஸ்கின் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் தான். ஏன்னா M14 இது வரைக்கும் லெஜெண்ட்ரி கன்ஸ்கின் வந்து இல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா M14 ஒரு கன்ஸ்கின் கொண்டு வந்திருக்கிறது வேறு லெவல் தான். இது பார்த்தீங்கன்னா பேராஃபிலுக்கும் அதேமாதிரி கொண்டு கொண்டு வர போகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நம்ம தாம்சனுக்கு வந்த கதை மாதிரி நடந்துரும்னு நினைக்கிறேன்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் அதில் கொடுத்துட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாப் அப்பில் விடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டல்ஸும், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வரப்போகுது. இத்தனை பண்டல் இருக்குது, இத்தனை பண்டலை எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. எல்லா பண்டலுமே இருக்குது, நான் காட்டின பண்டல் எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புது புது பண்டல் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நமக்கு எதெல்லாம் எந்தெந்த ஈவெண்ட்டில் வருதுன்ட்டு அடுத்தடுத்த இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஈவெண்ட்டில் எல்லாமே வரப்போகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த பண்டல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னு ஸ்கின் பார்த்துக்கலாம். நமக்கு புது மேக்னம் 7 அப்படின்னு ஒரு கன்று வரப்போகுது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று கொடுத்துருக்காங்க, கன்று ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எம்பி பைக்கு ஒரு கோல்டன் கன்று ஸ்கின் வந்து இந்த சிஎஸ் ரேங்க்டு முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஏ டூபிக்கு 2 கன்று ஸ்கின் இருக்குது. அடுத்து அந்த லெஜண்ட்ரி M4A1க்கும் ஒன்று இருக்குது, M14க்கும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தாம்சனுக்கு ஒரு லெஜண்ட்ரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎம்க்கு ஒரு லெஜண்ட்ரி. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்க ஏகே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க, ரேங்க் டோக்கனில் ரேங்க் ரிவார்டு முடிச்சதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா 3 க்ளோவல் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. 3 க்ளோவலுமே பார்க்க சூப்பராக பக்காவாக இருக்குது. இதெல்லாம் எதில் வரப்போகுதுன்னு தெரில. க்ளோவல்னாலே கண்டிப்பாக டாப் அப் யூனில் வரும். ஏதாட்டும் ஒரு கொலாபரேஷனில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டாப் அப் யூனில் வரும், இல்லைனா பென்ட் ஆஃப் லிப் அந்த மாதிரி இதில் வரும். இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் மாதிரியே நிறைய இது வருது. இதேமாதிரி நம்மளுக்கு ஸ்கேட் போர்டு இருக்குல்ல, ஒரு சூனியக்காரி ஸ்கேட் போர்டு இருக்கும், அது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வருது. அடுத்து ட்ராகன் பேக்கு கூட பிங்க் கலரில் மாற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பென்ட் ஆஃப் லிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் 2 இது தந்திருக்காங்க. நம்ம சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி விட்ருங்க, ஷேர் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட்டு விட்டுக்கோங்க. பாய்.